லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் ஆஷா பில்டர். வணக்கம், நான் உங்கள் சீனிவாசன். பார்த்தீங்கன்னா சார், பார்த்தீங்கன்னா உங்கள் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர்லேருந்து வந்திருக்காங்க. தமிழ் பில்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி நேமில் பார்த்தீங்கன்னா நிறைய சைட் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-12 சைட்டுக்கு மேலே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை தேடி வந்திருக்காங்க சார். எப்படின்னா கேட்டிங்கன்னா வந்து பார்த்துருக்காங்க ஃபுல்லாக. அவங்க பார்க்குறாங்கன்னா வந்து பார்த்தவரே அவங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றது கேட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம இது போல் பில்டர்ஸுங்க நிறைய பேர் எடுத்து பண்ணணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேங்க. இப்போ நீங்கள் இப்போ நீ செங்கல் வேலைன்னும் போது நீங்கள் கட்டுறீங்க, அது திரும்ப நீங்கள் பூசுறதுக்கு காசு, பூசுறதுக்கு சிமெண்ட்டு, பூசுறதுக்கு ஆட்கூலி, இப்போ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அமௌண்ட் எங்கேயோ போயிட்டுருக்கோம். ஏன்னா இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தொழிலாக எடுத்து பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இப்போ நம்ம இது நம்ம இந்த கட்டுற அந்த காசுலேயே காங்கிரீட்டு கரைச்சி ஊற்றிடலாம். ஒன்றுங்க, இதில் இந்த பூசுகிற வேலை ஃப்ரீயாக கிடைக்கிது நமக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே ஆகிடும். இப்போ எப்படின்னா நம்ம இந்த வால் சட்ரிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் நம்ம வாங்குகிறோம். அந்த ஒரு டைம் வாங்கும்போது அந்த ஒரு சைட்டை எடுத்து பார்க்கும்போதே அதனோடய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடும் நமக்கு. திரும்ப உங்களுக்கு ஒரு 5 சைட்டுக்கு பக்கம் உங்களுக்கு அது உங்களுக்கு உழைச்சி கொடுக்கும். அது அந்த அதனால தான் நம்ம இந்த மாதிரி பில்டர்ஸ் எடுத்து பண்ணணும். இப்போ நிறைய நண்பர்கள் முன் வந்திருக்காங்க. இவங்களுக்கு முன் வந்ததுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் நம்மளை வந்து பார்க்க வந்திருக்கேன்றது எனக்கு அதுதான். ஏன்னா நம்ம சொல்கிறோம், வீடியோவில் சொல்கிறோம், சொல்கிறது மட்டும்தான். இப்போ நம்ம இறங்கி பார்த்தீங்கன்னா நிறைய சைட்டு பூமி பூஜை போட்டு நம்மளுடைய வீடியோ சேனலில் நிறைய நம்ம பதிவுகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆனால் இப்போ நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தவரையும் உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களோட நேம் பதிவு பண்ணிக்கோங்க. என்னோடய பேர் பிரியதர்ஷன், நான் வந்து பரமத்தி வேலூர்லேருந்து வரேன். சரி, நம்ம ஃப்ரெண்டு தாமரகண்ணன் மேஸ்திரி, ரெண்டு பேரும் தான் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். நம்மளது சைட் நிறைய இருக்குங்கண்ணா. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நிறையா லேபர்ஸ் தேவைப்படுறாங்க நம்மகிட்ட. இப்போ ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா 40-50 லேபர்ஸ் இருக்காங்க. ஆனாலும் அவங்கள வச்சு சமாளிக்க முடியறதில்ல. காலையில் 6 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, 8 மணிக்கு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் நாங்களும் ஃபோன் எடுக்க முடியாத அளவுக்கு போயிடுது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பேரையும் கெடுத்து விட்டுறது, நம்ம மேலே இருக்க நம்பிக்கையும் குறைச்சி விட்டுறது. ஸோ அதனால் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, சரி லேபர் கம்மியாக என்னது பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வர்றப்போ, ரேட் அண்ட் சீப்பாகவும் பார்க்கலாம் அப்படின்ட்டு பண்ணுறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்பில் ஆஷா நம்ம சீனியர் வீடியோ போட்டாங்க. ஃபஸ்ட் டைம் நான் கால் பண்ணுறேன், கால் பண்ணிவிட்டு அண்ணன் அப்புடின்னே சொல்லுங்கள் தம்பி அப்படின்னாரு. அதை மாதிரி அதை ஒன்றும் பழகிறதுக்கும் சரி, சொல்லிக் கொடுக்குறதுக்கும் சரி, மறைக்கிற விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அதையும் தாண்டி சொல்லணும் அப்படின்னா, மெயினாக இப்போ டெக்னாலஜி வர வர பில்டிங் மாறிக்கிட்டே இருக்குது. மணல்லேருந்து எம்சாண்டுக்கு போனோம், எம்சாண்ட்லேருந்து பிசாண்டுக்கு போனோம், ஏஏசி பிளாக் வந்துச்சு, ஏஏசி பிளாக்லேருந்து ஆலோ பிளாக்கள், அப்படி வந்த ரேட் வைஸ் சீப்பில் இப்போ கடைசியாக நிற்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேர் வால் மட்டும்தான். ஷேர் வாலில் உங்களுக்கு லோட் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டு. ஒன்று உங்களுக்கு காஸ்ட் வைஸ் ரொம்ப 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 சீப்பாக இருக்குது. இப்போது லாஸ்ட் மந்த் கூட வந்து பார்த்திங்கன்னா எம்சாண்ட் பிசாண்ட் ரேட் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க குவாரியில். அதனாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குறைக்கணும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செய்யணும். இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 6-7 பில்டிங் இருக்குது, என்னால் ஆளுங்களை அனுப்ப முடியல. ரெண்டு வந்து கஸ்டமர் கால் பண்ணாங்களா இல்லைன்னா அட்டன் பண்ணி பேச முடியலை. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா லேபர் நமக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்றாங்க. இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. மேஸ்திரியை வச்சு மேய்க்கிறதாகட்டும், சென்ட்ரிங்காரங்களை வச்சு மேய்க்கிறதாகட்டும், அவ்வளோ கஷ்டம். அதுலேயும் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா 6 பில்டிங்லாம் ஃபினிஷிங் தரவே முடியாது. நம்மளும் என்ன சொல்கிறது, ஒரு வேகத்தில் எடுத்துகிட்டு பின்னாடி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் அப்படியும் பண்ணலாம் அப்படின்னா ஷேர் வால் பண்ணலாம். ஷேர் வால் ரொம்ப 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 ஈஸியாக இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம வீடியோவில் பார்க்குறத விட நிறைய விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா தான் சீனியர்ன்கிட்ட தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா வீடியோவில் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா போடுறதும் கிடையாது. எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு, இவ்வளோ ஃபினிஷிங் வருமா, போட்டால் மாட்டிக்குவோமா அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு பயம் இருந்துச்சு. நேரில் வந்து பார்க்கல, அதெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு. சீனியர்னை வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா சொல்கிறாரு, சொல்லித்தராரு. அதனால் யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுக்குறவங்க இருக்கையிலேயே தயவு செஞ்சு சீக்கிரம் எல்லாமே கற்றுக்கிட்டு போயிடுங்க. இப்போ நான் வந்து இன்ஜினியர், அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேஸ்திரி என்ன வந்து நம்ம போய் ஒரு மேஸ்திரிகிட்ட கற்றுக்கிறதா அப்படின்றதெல்லாம் வேணாம். யார் கற்றுக்கிட்டாலும் நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்வோம், அவ்வளோதான். இப்போ அந்த ஈகோ அதெல்லாம் எதுவும் இல்லாமல் சொல்லிக் கொடுக்க ஒருத்தங்க இருக்காங்க. இப்போ இதே நம்ம கற்றுக்க முடியாமல் இல்லை, கற்றுக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 4-5 பில்டிங் ஃபெயிலியர் ஆகும், ஒரு 4-5 மாதம் வேஸ்ட் ஆகும், இல்லை ஒரு 2 வருஷம் வேஸ்ட் ஆகும், கொஞ்சம் காஸ்ட் வேஸ்ட் ஆகும். அது நம்ம எப்படி இருந்தாலும் ஃபீல்டில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும், யாருமே நம்ம காசை போட்டு வேஸ்ட் பண்ண மாட்டோம். அதனால் நேரில் வாங்க, நேரில் வந்து ஒரு டைம் கற்றுட்டு போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அவ்வளோ கண்டிப்பாக. ஓகேண்ணா, சீனியண்ணா ரொம்ப நன்றி. இப்போ சொன்னார் பார்த்தீங்களா, ஏன்னா முயற்சி பண்ணுறதுன்றது நம்ம புதுசாக வரணும் முயற்சி பண்ணுறோன்னா நிறைய நம்ம இழக்க வேண்டியது அதிகமாக இருக்கும். ஏன்னா இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் நஞ்சல் இல்லை, நான் ஏகப்பட்டது இழந்துட்டேன். ஏன்னா உண்மை அதுதான், என்ன வாழ்க்கையில் அவ்வளோ தூரம் இழந்ததுனால தான் இன்றைக்கி ஆண்டவன் நம்மளை இன்றைக்கி இந்த நிலமையில் நம்ம எடுத்துகிட்டு வந்து நண்பர்கள்லாம் இவ்வளோ நண்பர்கள் நம்மளை வந்து பார்த்து எடுத்துக்கும்போது பண்ணுறேன்னு சொல்லும்போது எனக்கு மனசு இப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா பண்ணணும்,
பண்ணணும். இப்போ அண்ணன் சொன்னார் பார்த்தீங்கன்னா சார், இப்போ ஒரு மேஸ்திரிட்ட போய் ஒரு இன்ஜினியர் கற்றுக்கிறதா அப்படி நினச்சிருந்தாருன்னா பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இன்ஜினியர் வந்து கற்றுருக்காங்க. உங்களுக்கு வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் ஆரம்பத்துலலாம் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய சைட் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு முறை தான் எங்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அதுக்கடுத்தது அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட முயற்சி, அவங்களோட திறமை அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா எனக்கு தரப்போகிறதில்ல. ஏன்னா நான் உழைக்கிறேன், நானும் கஷ்டப்படுறேன்னா நமக்கு ஒரு 15 நமக்கு கொடுத்தா தான் நானும் எனக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது. ஏன்னா நம்ம இது அவ்வளோ தூரம் இழந்து தான் இதை நான் கற்றுக்கிருக்கேன். ஏன்னா கற்றுக்கிட்டு ஒவ்வொரு கிட்டத்தட்ட எத்தனை சைட்டு நான் எவ்வளோ கம்மி விலைக்கு கூட செஞ்சுருக்கேன். வேலை கிடைக்காத நம்மளை நம்ப மாட்டேன்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் இன்றைக்கி நண்பர்களை தமிழ்நாடுகள் ஃபுல்லாக நமக்கு ஃபோன் கால் பண்ணுறாங்க. அவ்வளோ நம்பிக்கை நம்ம மேலே. ஏன்னா அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுனால தான் இந்த இறைவன் நமக்கு இன்றைக்கி இந்த இத்தனை நண்பர்களை கொடுத்துருக்காங்கன்னு நான் உண்மையிலே நான் வீடியோவிலும் சரி எல்லாத்துலேயும் நமக்கு கால் பண்ணுறது ஒரு அன்பாக, தம்பி நல்லா இருக்கியா, வீட்டில் நல்லா இருக்காங்களா, பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்களா அப்படின்ற ஒரு வார்த்தை நல்லா விசாரிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஒரு ஃபங்க்ஷன்னா எத்தனை நண்பர்களுக்கு நமக்கு மெசேஜ் போடுறாங்க, வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. அவங்கள அத்தனை பேருக்கும் நான் என்னோடய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவ்வளோ தூரம் நமக்கு ஒரு நம்மளோட குடும்பமாகவே இப்போ நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட இருக்காங்க. ஏன்னா அதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம பதிவுகளை சொல்லிகிட்ருக்கோம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் எடுத்து பண்ணுங்கள், ஒரு முறை நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா உங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். நீங்கள் இது லேபர் பிரச்சனைன்னு ஃபஸ்ட்டு நானும் உங்களை மாதிரி நான் சிங்கிள் பில்டிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதை நான் சொல்லி ஆனால் லேபர் பிரச்சனைன்னும் போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் உண்மையிலே சொல்கிறேன், அது ஓப்பனாக சொல்ல முடியல என்னடா. ஏன்னா வரும் காலையில் வந்துடுறேன்னு வாங்க வேலைக்கு, ஆனால் பார்த்தீங்கன்னா ஐயா வயிற்றால் பொறுத்துன்றுவாங்க கண்டிப்பாக. உண்மையில சொல்கிறேன் ஓப்பனாகவே, யாரும் முடியலங்க, பேதி ஆகிடுச்சிங்க, லூஸ் மோஷன் ஆகிடுச்சிங்க, ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆள் ஜாலியாக எங்கேயோ ஒன்று எப்படி இருந்தாலும் சுத்தினாலும் நமக்கு எல்லா பக்கமும் நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருக்காங்க. என்னப்பா அவங்க கம்பெனியால் இங்கே வேலை பார்த்துட்ருக்குது, இங்கே அங்கே போகுது, இங்கே போகுது, இங்கே அப்படின்னும் போது நமக்கு தெரிஞ்சிடும், அடுத்த நிமிஷம் தெரிஞ்சிடும். ஆனால் இருந்தாலும் நம்மக்கிட்ட அந்த மாதிரி அதில் ஒவ்வொரு அது ஓப்பனாக இன்னும் சொல்ல முடியல. ஏன்னா நிறைய நண்பர்களுக்கு மனசு கஷ்டப்படும். ஏன்னா நீங்கள் நம்ம டெய்லியும் 200-300 சம்பளம் வாங்குறாங்கன்னா அது திரும்ப அடுத்த நாள் வந்தால் தான் நிச்சயம். அந்த மாதிரி தான் நம்ம நிறைய டைம் நம்ம ஆள் கிடைக்காத ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான்லாம் ஃபஸ்ட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி 10 சைட்டாக இருந்தாலும் சரிங்க, நான் ஒரு ஆள் தான் மேஸ்திரி. நீங்கள் ஓப்பனாக சொல்ல போகிறேன், நீங்கள் கிட்டத்தட்ட நானும் ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா பூமி பூஜை மேலே பூமி பூஜை போட்டுனே தான் இருக்குங்க. ஆனால் கண்டிப்பாக நான் ஒரு ஆள் தான் மேஸ்திரி. ஆனால் பக்கமாக இருந்துச்சுன்னா 10 சைட்டு என்ன 15 சைட்டுனாலும் என்னோட ஒரே இடத்துல செய்ய முடியுங்க. ஏன்னா அந்தளவுக்கு என்னோடய அலைச்சல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் 2 சைட் எடுக்கிறோன்னா, நீங்கள் 2 சைட்டு 3 சைட் எடுக்கிறோன்னா இங்கேருந்து போனால் 300 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர், 250 கிலோமீட்டர் தாண்டி போய் தான் நம்ம பயணித்து போய் தான் நம்ம வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல். ஏன்னா அங்கே போனாலும் நான் சும்மா வர மாட்டேன், அங்கே ஒருத்தர் உருவாக்கி விட்டு தான் வருவேன். ஏன்னா அது நான் எடுத்துக்கிட்ட ஒரு சபதம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாத்துக்கும் போய் சேரணுன்ற அந்த என்னோடய முயற்சி. என்னென்ன வாரின்னு போகிறதுல ஒன்றும் வாரினு போக மாட்டேன், போகும்போது ஒன்றுமே எடுத்துன்னு போக முடியாது. இருக்கிற காலம் எல்லோரும் நல்லா இருக்கட்டும், நம்மளும் அதோட நம்ம அந்த தயவில் நம்மளும் கொஞ்சம் நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எல்லோரும் இது போல் நல்ல தரமான வீடை கட்டிக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டாகவும் இருக்கணும். நம்மளும் நம்மளோடைய வாழ்க்கையும் பழைய முன்ன இருந்ததுக்கு உண்மையிலே என்ன வீடியோவில் பார்த்தாவே தெரியும். நான் ஆரம்பத்தில் என்னோடய முகம் எல்லாமே பார்த்துருப்பீங்க, அப்போ எப்படி பேசினேன் என்ன பண்ணேன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் இருக்காருன்றது கண்டிப்பாக. அப்போ நான் நிறைய நான் கேரளாவிலலாம் போய் வேலை பார்த்து கை காலெல்லாம் ஓட்ட போய்டு ரொம்ப கஷ்டம். அப்போ எந்த நான் எனக்கு எல்லா மதமும் ஜம்மதம் தானே, எந்த கோயிலை பார்த்தாலும் கை எடுத்துகிட்டு போயிடுவேன். ஒவ்வொருத்தரும் அந்த கோயில் இந்த கோயில் அந்த மதம் இந்த அந்த மதமெல்லாம் இல்லை, எனக்கு மேலே ஒரே ஒரு இறைவன் தான். உண்மையாக ஓப்பனாக சொல்கிறேன், அந்த இறைவன் இன்றைக்கி எங்கே போனாலுமே அப்போ எனக்கு இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், எனக்கு ஒரு வழி கேட்ட மாட்டேன். ஆனால் நான் நிறைய காலம் தனியாக படுத்துட்டு நிறைய நான் போராடி இருக்கேன், கேட்டிருக்கேன் கடவுள்கிட்ட என்ன இருக்கிற கஷ்டத்துலேயே பூரா கஷ்டம் எனக்கே கொடுக்குறே அப்படின்னு சொல்லி நான் நிறைய இது பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கான அந்த ஆண்டவனுடைய கருணையினால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கி நல்ல ஒரு முறையில் பயணிச்சிட்ருக்கோம். இதே போல் யார் வந்தாலும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுப்போன்னு சொல்லி இந்த பதிவை இதோட முடிச்சுக்கிறோம். ரொம்ப நேரம் பேசிட்டோம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறோம். Come on, open it up.